morning students, I am T.DHIVYADHARSHINI studying first year M.Sc Mathematics at KSR College of Women. Now we are going to discuss about a calendar. Calendar is one of the problems we will talk about. Most of the aptitudes are one of the aptitudes. So we will know today or Friday. இதே மந்த்து இதே டேட்டு ஆஃப்டர் டென் இயர்ஸ் அது என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு நார்மலாகவே ஒன் இயர் அப்படிங்கிறது 365 days நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்படிங்கிறப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அது 1/4 days இருக்கும். அது எப்போ ஒன் டேவாக கன்சிடர் பண்ணுவோம்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ், அது லீஃப் இயர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ 360 days அது ஆட் ஆயிரும். இப்போ ஆர்டினரி இயரில் 365 days, ஒன் வீக்குக்கு 7 days நம்மளுக்கு தெரியும். ஸோ 365 days நம்ம 7 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 remainder கிடைக்கும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் திங், இதை நம்ம இதை ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் லீப் இயர் 366 days, இதை நம்ம வந்துட்டு 7 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 remainder கிடைக்கணும். ஸோ இது ஒன் திங். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், இந்த மந்த்ல ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், 12 months நம்மளுக்கு எவ்வளோ டேஸ் இருக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஜான்னா 31, ஃபெப்ரவரிங்கிறது ஆர்டினரி இயராக இருந்தால் 28 இருக்கும், இதே லீஃப் இயராக இருந்தால் 29 இயர்ஸ் அதில் 1 day ஆட் ஆகும். ஸோ 29, மற்றபடி எல்லாமே 30, 31 தான் இப்படி மாறி மாறி வரும். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் இப்போ இங்கே இருக்கிறதுலே 31, 30, 28, 29, ஸோ 4 தான் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த 28 நம்ம 7 டிவைட் பண்ணோம்னா 0, லைக் 29 7 டிவைட் பண்ணோம்னா 1, 30 டிவைட் பை 7 2, 31 divided by 7, 3. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆர்டினரிங்கிறப்போ அது ரிமைண்டர் 1, லீஃபுங்கிறப்போ 2. ஸோ 28 days அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு 0, 29ங்கிறப்போ 1, 30ங்கிறப்போ 2, 31ங்கிறப்போ 3. ஸோ நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ஈஸியாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ எங்கள் ப்ராப்ளமில் ஃபஸ்ட் சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்னா 15 June 2019 அப்படிங்கிறப்போ சாட்டர்டே. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 15 June அதே தான் 2029 அப்படிங்கிறப்போ அது என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கு ஈஸியாக நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து எத்தனை இயர் இருக்குது, டோட்டலாக எவ்வளோ இயர்ஸ் இருக்குதுன்னு நம்ம முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டுவாட்டல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15, 6 அதாவது ஜூன் தப்போ, அதாவது இயர் 19 அப்போ சாட்டர்டே நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ 19க்கும் 20க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 10 நம்மளுக்கு தெரியும். அந்த 10 இயர்ஸில் நம்ம 19 இயரோட டே நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த இயரை நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற இயர்ஸை தான் கவுண்ட் பண்ணிக்கணும். ரிமைனிங் வந்து 10 - 1 - 9, ஸோ 9 இயர்ஸ். இப்போ இந்த டோட்டல் 9 இயர்ஸில் எத்தனை ஆர்டினரி எத்தனை லீஃப் இயர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினரி இயரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டினரி கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் வந்து லீஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஈஸியாக லீஃப் இயருங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஆர்டினரி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லீஃபுங்கிறப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து 19 29க்குள்ளே எத்தனை லீஃப் இயர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 20 இருக்கும், அடுத்து 24 இருக்கும், அடுத்து 28 இருக்கும், நெக்ஸ்ட் 20 வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 3 இயர்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே லீஃப் இயருங்கிறப்ப 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 9 3 போச்சுன்னா 6, அப்போ ரிமைனிங் எல்லாமே ஆர்டினரி இயர்ஸ் தான். இப்போ ஆர்டினரியாக நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே ரிமைண்டர் வந்து 1 இருக்கும், 2 இருக்கும், இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஆர்டினரிங்கிறப்ப 6 × 1 = 6, லீஃபுங்கிறப்ப ரிமைண்டர் 2, ஸோ 3 × 2 = 6. இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் சைடில், இதுக்கு கடைசி நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோட்டல் எவ்வளோ இயர் கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஸ்டெப் அந்த டோட்டலுக்குள்ளே எத்தனை ஆர்டினரி எத்தனை லீஃப் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அது அதுக்குரிய ரிமைண்டரோடைய நம்ம மல்டிபிள் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ 15 June 2019 அப்படின்னு இருக்கா, இப்போ இதில் வந்து இந்த இயருக்கானது கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு 19 இதுலேருந்து நம்மளுக்கு சாட்டர்டேன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இயர் வந்து ஃபில்ஃபில்டு ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 6 months இருக்குது, இந்த மந்த்துக்குள்ளே இன்னும் ஒரு 15 days இருக்குது. ஸோ அப்போ ஜூனில் இன்னும் 15 days இருக்குது. ஸோ 15 + ஜூனுக்கு அப்புறம் என்னது, ஜூலை நம்மளுக்கு தெரியும். ஜூலை அப்படிங்கிறது 31 days, அப்போ 31 அதை டிவைட் பண்ண 7 divided பண்ண 3, அப்போ 3. லைக் மேனர் இதே மாதிரி ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இது எண்ட் ஆகிற ஃபில்ஃபுல் ஆகிற வரைக்கும் போடணும். இப்போ ஆகஸ்ட்டுங்கிறது 31, இப்போ 31 ரிமைண்டர் 3. இப்போ இதே மாதிரி செப்டம்பருக்கும், அக்டோபருக்கு, நவம்பருக்கு, நெக்ஸ்ட்டு டிசம்பர் லாஸ்ட் 3.
இப்போ இதை பண்ணிக்கணும். இப்போ இது இது 19 இயர்க்கானது. நெக்ஸ்ட்டு வந்து 15/6/2029 கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு என்னென்னா இந்த டே நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ 19 இந்த மந்த்து 15/6. ஸோ இப்போ இதுக்கு பிஃபோர் 5 இருக்குது. இப்போ 5 ஜான், அப்போ ஜான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் மந்த். ஜான் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு தெரியும் தெரியும் ரிமைண்டர். இப்போ இது வந்து நார்மல் இயர் தானே, 29 இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு ஆர்டினரி இயர். 29 ஆர்டினரி 28. அப்போ 28 ரிமைண்டர் 0. இப்போ 0+31 3, +30 2, 31 3. ஜூன், ஜூனில் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 15 வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அந்த 15 இங்கே போட்டுக்கணும். ஸோ நம்ம இதனுடைய ஆன்சர் அடுத்து இந்த இந்த இதெல்லாம் ஆட் பண்ணி இதனுடைய ஆன்சர் இதெல்லாம் ஆட் பண்ணி ஆன்சர் இதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணி 7 டிவைட் பண்ணால் நம்ம இசை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நம்ம இப்படி ஆட் பண்ணுறப்போ ஒரு ஷார்ட்கட் இருக்குது. எப்படின்னா ஆட் பண்ணால் 7 கிடைக்கணும், ஃபுல்லாக 7 கிடைக்கணும். அப்போ இந்த 3+3 6, இங்கே இருக்குது 3 8 9 அப்படின்னு எடுக்கக்கூடாது. 3+2 5 நம்மளுக்கு தெரியும், இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ இப்போ 7 இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 3+2 5 இருக்குது, பட் இங்கே 8 கிடைக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 6, இந்த 6, இப்போ இந்த 15, இந்த 3 3 3 3 3 2 3 15, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி டிவைட் பை 7 இது பண்ணணும். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி 62 கிடைக்கும். இதை டிவைட் பை 7 அப்படின்னு நம்ம போட்டோம்னா 7 = 56. அப்போ ரிமைனிங் வந்து இங்கே 4 2, இப்போ 6 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து 6 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதோட டே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சாட்டர்டே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சம்மில். அப்போ இதை வந்து நம்ம 0 எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம 0 எடுத்துக்கிட்டோம்னா இதிலேருந்து ஆட் பண்ணிக்கணும். 0 1 2 3 4 5 6. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 0 கிடச்சிருக்கு. இப்போ வந்து 0 அப்படிங்கிறப்ப சாட்டர்டே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க சாட்டர்டே தான், அது 0. அப்போ 1 2 3 4 5 6 தான் போட்டிருக்கோம். அப்போ சாட்டர்டேக்கு அப்புறம் சண்டேன்னு தெரியும். இப்போ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்போ 6. இப்போ வந்து எந்த டே, இப்போ சாட்டர்டே தான் எடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு இங்கே கொஸ்டினில் என்ன டே இருக்கோ அது 0 எடுத்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம நம்பர் போட்டு அலாட் பண்ணோம்னா இங்கே 6 அப்படிங்கிறப்போ ஃப்ரைடே இருக்குது. அப்போது 15 June 2029 அதனோட ஆன்சர் ஃப்ரைடே. மெத்தட் இந்த மாதிரி ப்ரொசீஜரில் ஃபஸ்ட் டோட்டல், அதுக்கப்புறம் ஆர்டினரி லீஃப், அதுக்கப்புறம் அந்த மந்த்துக்கானது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி நம்ம லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த நம்பரை வச்சு அலாட் பண்ணுற அந்த டேட் தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை இயர்ஸ் ஆஃப்டர் 10 or 15 or 20 எந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம இந்த ப்ரொசீஜர் மூலியமாக எல்லாத்துக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.